வந்து இந்த சாரி. ஓகே, நான் இதே மாதிரி ஒரு பிங்க் கலரில் நான் போட்டிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதை வந்து நான் போட்டேன் அன்னைக்கு, நான் போட்டு வீடியோ பண்ணி ரிலீஸும் பண்ணிட்டேன் சேம் டே. ஓகே, அது ஃபுல் பேஜ் ஃபுல் அவுட்டில் அதே சாரி விளம்பரத்தில் வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னால் வந்தோம், வாங்கினோம், இன்றைக்கி அதை போட்டு நம்ம வீடியோவும் எடுத்தாச்சு. ஸோ அது போத்தீஸ். ஓகே, அந்த விளம்பரத்தில் ஒரு ஃபுல் பேஜ் ஃபுல் அவுட் வந்தது. நான் அந்த சாரியை 4100 ரூபாவோ என்னதோ அப்படி வாங்கினேன். ஓகே, அதே மாதிரி தான் அந்த சாரி. ஓகே, ஐ திங்க் யூ கேன் ஐடென்டிஃபை திஸ் ஓகே. இதை வந்து நான் 1750, நான் அந்த பிங்க் சாரியும் இதே ஷாப்பில் தான் வாங்கினேன், 4100 நினைக்கிறேன். அதோடைய ப்ரைஸ் டேக் இருக்கும், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஓகே, அதுவும் நான் 50% டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுத்துருவேன். இதுவும் 50% டிஸ்கவுண்ட் தான். இதோடைய விலை என்ன? 1750. ஸோ இந்த சாரீஸை நான் இப்போ நார்த்தில் ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறேன். இது வந்து டிமாண்டு நிறையா இருக்குன்னு, சப்ளையும் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய பேர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து அதனால் ப்ரைஸும் ஃபால் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட், 1750 இல்லை பாதி, அப்போ எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 900. ஓகே, அது அதுக்குள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் ஒரு பிளெயின் வித் பார்டர் மட்டும் வருது. ஓகே, இதை இது மாதிரி பார்டர் மட்டும் வருது, நல்ல ப்ளவுஸ் பீஸ். நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு அதை காட்டுவாங்க. ஸோ இதான் பல்லு. ஓகே, ஸோ ஆல்ரெடி இது வந்து டிசைன்டாக இருக்கிறதுனால பல்லு. ஈவன் நான் என்னுடைய ஜுவல்லரி கூட உங்களுக்கு நான் கொடுப்பேன், ரொம்ப சீப்பாக தான் வாங்கினேன், அது சஸ்பென்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ உங்கள் ஜுவல்லரியோட பட் வெரி வெரி சீப். ஸோ நான் வந்து ஏன்னா நான் இதை நிறைய இதில் பார்த்துருக்கேன், இதே இது நான் டைமண்ட்ஸில் பார்த்துருக்கேன், ரியல் ரூபீஸில் பார்த்துருக்கேன், 15,000 சொல்லுவாங்க. ஓகே, டைமண்ட்ஸ் கோல்ட் சாரி 15,000 இல்லை 15 lakhs சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் கோல்டாக இருக்கும், அதில் டைமண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அண்ட் இது ரியல் ரூபீஸாக இருக்கும், 15 lakhs. பட் நான் இதை வந்து உங்களுக்கு நான் என்னுடைய அந்த பில்லை சரியாக பார்க்கல, 350 ரூபான்னு வாங்கினேன். ஸோ இதில் டிஸ்கவுண்ட் கிடையாது, ஏன்னா நான் ஹோல்சேலை தேடிக்கிட்டு அலைஞ்சி வாங்குகிறேன். ஸோ நீங்கள் வந்து இது வேணும்னா 350 ரூபா தான். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட இந்த இதோட இது வந்து நான் எப்படி வாங்கினேன்னா, ரெண்டு தான் வாங்கணும்னாங்க, நோ எனக்கு ஒன்று தான் வேணும் அப்படின்னேன். ஸோ ரெண்டுன்னா டூமச்சாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று வந்து 150 ரூபான்னு தான் வாங்கினேன். ஓகே, இது எங்கே வாங்கினேன்? ஜெய்ப்பூரில் வாங்கினேன். ஓகே, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஜெய்ப்பூரில் இருக்கும்போது. ஓகே, ஸோ எஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சப்போஸ் நீங்கள் அன்யூஸ்டு சாரீஸ் அல்லது என்ன மாதிரி ஸ்பேரிங்லி யூஸ்டு சாரீஸ் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு அனுப்புங்க, நான் அதை போட்டு வீடியோ எடுப்பேன், அதுக்கப்புறம் அதை நம்ம ரீயூஸ் பண்ண வேறு யாருக்கு அது கொடுப்போம். ஓகே, ஸோ ஆனால் நான் அதுக்கு உங்களுக்கு காசு தர மாட்டேன். ஓகே, ஆனால் என்கிட்ட ஒரு சாரீ இருக்குது, மேடம் அதை போட்டுட்டு நீங்கள் வந்து அதை ரீயூஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சாரியை எனக்கு அனுப்புங்க, நீங்கள் போட்ட சாரியை நானும் போட்டுக்கிடுவேன் சந்தோஷமாக, என் வீடியோவிலே போடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாரி வேணும்னா சொல்லுங்கள், நீங்கள் எங்களுக்கு பணம்லாம் அனுப்ப வேண்டாம், நான் உங்களுக்கு அந்த சாரியை அனுப்புவேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னோட டீல் பண்ணுறவங்கெல்லாம் நல்லவங்க தான். ஸோ நீங்கள் அதுக்குரிய காசை எனக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க, இல்லை பொருளாவோ ரீயூஸ் பண்ணக்கூடியதாவோ ஏதாவோ மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணக்கூடியதாகவோ நீங்கள் அதை கொடுத்துருவீங்க. அதனால் நான் வந்து உங்களுக்கு எந்த சாரி வேணும் அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகே, அது வேணும்னு சொல்லிட்டா நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன், என்னுடைய செலவில் நான் குரியர் பண்ணி உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிடுவேன். ஓகே, தமிழ்நாட்டு ஐ மீன் தமிழ்நாட்டுக்குள்ளானே இப்போ ஒத்தைக்கு வச்சுக்குவோம், இந்தியாவுக்குள்ளான்னு வச்சுக்குவோம், ஒரே ரேட்டு தான், வெளிநாடுனா மட்டும் கூட கொஞ்சம் ரேட் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ.